தனுஷ் அவர் பேரு 26/12/87 2:30 36 PM சென்னை. ஓகேங்கய்யா. இவரோட கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐயா குலதெய்வம் எனக்கு அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, நேம் சார் பேர் வந்து தனுஷ் போட்டிருக்காரு. ஓகே, 26/12/1987 பிறந்த உங்களுடைய லக்னம் மேஷம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது, 5ஆம் இடம் பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உட்காந்துருன்னா குரு ராகு அப்படின்றது வந்து இருக்கிறதுனால, எப்போவுமே குரு ராகு அப்படின்றது வந்து ஒரு ஜீவ சமாதியான வந்துட்டு ஒரு கோவிலும், அதே மாதிரி வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலும், அதே மாதிரி வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு அமைதியான ஒரு குலதெய்வமாகவும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கரெக்டாக அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உங்களுடைய லக்னத்தை சனி பகவான் அப்படின்றது வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி வந்து உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனியினுடைய பார்வைக்கு நடுவில் வந்து இருக்கிறதுனால, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பார்வை வந்து சனி பகவானுக்கு பார்க்கலை அப்படின்றதுனால கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் தனது 7வது பார்வையால் இப்போ பார்க்கறதுனால உங்களுக்கு 100க்கு 100 100% குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றத நான் உங்கள் முன் வைக்கிறேன். உங்களுடைய தெய்வம் பெண் தெய்வமா அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நீர்நிலைகளில் இருக்கா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. குரு ராகு இருக்கிறதுனால ஏதாவது அந்த இடத்துல வந்து சமாதிகள், ஜீவ சமாதிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதனாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதனால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நேயர்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக அமையும். ஒன்னு கோயம்புத்தூர். 31/5/1988 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய லக்னம் அப்படின்றது வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய வீட்டுக்காரருடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டுக்காரோட டேட் ஆஃப் பர்த் தான் குலதெய்வத்தை சொல்லும். இருந்தாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மூலியமாகவே நாம் வந்துட்டு உங்களோட குலதெய்வத்தை சொல்லலாம். லக்னத்திற்கு வந்து 7/7 வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிதுனத்தில் வந்து உங்களுக்கு வந்து புதன் சுக்கிரன் அப்படின்றது இருக்கிறதுனால பெருமாள் சம்மந்தப்பட்ட ஒரு குலதெய்வமா அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஆண் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றத பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து புதன் சுக்கரன் இருக்கிறதுனால மகாலட்சுமியும் விஷ்ணுவும் சேர்ந்த அந்த மாதிரி ஒரு குலதெய்வம் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கான்னு கேட்டால் 100% உங்களுக்கு சனியினுடைய பார்வை திரிகோண பார்வையாக இருக்கிறதால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்துலையே உங்களுக்கு சனி இருக்கதா, இப்போது உங்களுடைய வீட்டுக்காரரோட சைடு வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வ தோஷம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு பிரகாரம் அந்த தோஷம் விலகி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவர்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக குலதெய்வ தோஷம் உங்களை ஒன்றுமே பண்ணலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது ஆணா பெண்ணா பெருமாளா சிவனா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. நீங்கள் ஆமா இல்லை அப்படி சொன்னால் எங்களுக்கும் சில புரிதல்கள் வரும், பார்க்குற மக்கள்களுக்கும் சில புரிதல்கள் வரும் அப்படின்றதுனால
தப்போ ரைட்டோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம பார்க்கும்போதும் ஒவ்வொரு வந்து நமக்கு வந்து புரிதலும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது வந்து பயன்படும் அப்படின்றதுனால நான் எதுவும் கோச்சுக்க மாட்டேன். நீங்க வந்து தெளிவா எனக்கு வந்து பதில் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. சரிங்கய்யா. 9 June 1961 உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய லக்னம், அந்த லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல உங்களுடைய குரு பகவான், உங்களுடைய சனி பகவான் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருப்பதால் குலதெய்வம் அப்படின்றது வந்து தெரிஞ்சாலும் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய தோஷம் 100% இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல வந்து புத பகவான், அந்த புத பகவான் அப்படின்றது புத பகவான் புதன் பகவானுடைய வீட்டிலேயே இருப்பது கார்கோ பவன் ஆஸ்தின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து நிச்சயமாக அது வந்து தோஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோபத்தில் கிடையாது, ஏன்னா லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருந்தால் தான் அது கோபம்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ கூட குரு பகவான் அப்படின்றது கோச்சார ரீதியாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து பாருங்க, இதுதான் இன்றைய கோச்சார நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், லக்னத்திலேயே சனி உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது குரு பகவான் இங்கே உட்கார்ந்து உங்களுடைய இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சனியும் குருவும் சேர்ந்துருக்காரு. அதாவது இந்த இடத்துல சனி, இந்த இடத்துல குரு. அப்போது இதுலேருந்து கணக்கு பண்ணும்போது 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இது வந்து இந்த இடத்துல குரு பகவான் வந்து பார்க்குறாருன்னா அது நல்ல பார்வையான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஸ்திர வீடாக இருக்கிறதுனால, அது 9ஆம் வீடு என்பது பாதக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஐயா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்திற்கு பாதகம் அப்படின்றதுல இருக்குது. உங்களுடைய குலதெய்வம் பாதகத்தில் தான் இருக்குது, கட்டில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது தோஷமாக இருப்பதால் சீக்கிரமே நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். கோபமாக இருந்தால் தான் கஷ்டம், தோஷமாக இருந்தால் சீக்கிரமே வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கால் பண்ணி பேசணும், கால் வந்து